கொரோனா அச்சுறுத்தலை முறியடிக்க வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலக தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனாவை எதிர்கொள்ள இந்திய மக்கள் தயாராக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது பேசிய அவர், உலக தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனாவை எதிர்கொள்ள இந்திய மக்கள் தயாராக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்காக உங்கள் நேரத்தை தான் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அதாவது வரும் 22ஆம் தேதி சுய ஊரடங்கு உத்தரவை நீங்களே பின்பற்றி காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை வீட்டிற்குள் முடங்கியிருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அதுதான் நோய் வருவதிலிருந்து தப்பிப்பதற்கான பிரதான வழி என்றார். சபி தேசவாசியோ கோ ஜனதா கர்ஃபியூ கா பாலன் கர்னா ஹை. அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயை ஒழிக்க பாடுபடுவோருக்காக கைகளை தட்டி ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த 15 நாட்கள் கொரோனாவை முறியடிப்பதற்கான முக்கியமான காலகட்டம் என்று கூறிய அவர், நோய் தாக்கியவர்களிடமிருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளவே வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக கூறினார். உலகம் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய ஆபத்தை இப்போது எதிர்கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், வளர்ந்த நாடுகளே இந்த கொரோனா அச்சுறுத்தலை முறியடிக்க முடியாமல் தவிப்பதாகவும், 130 கோடி மக்களை கொண்ட இந்தியாவில் இந்நோயை கட்டுப்படுத்துவது சவாலான பணி என்று கூறினார். எனவே மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும் என்று கூறிய பிரதமர், உலக நாடுகள் பலவும் முயன்றும் கொரோனாவை தடுக்கும் மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். ஆனாலும் நோயை தடுக்க பல்வேறு நாடுகளும் நோயாளிகளை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளைத்தான் எடுத்து வருகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிச்சலே 2 மகினோ மே 130 கரோர் பாரதியோ நே தேஷ் கே ஹர் நாகரிக் நே தேஷ் கே சாம்னே யே ஜோ சங்கட் ஆயா ஹை உஸ் சங்கட் கோ தேஷ்வாசியோ நே அப்னா சங்கட் மானா ஹை. எனவே அரசும் அரசு அதிகாரிகளும் கூறிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பிரதமர், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்றார். அனைத்து மத தலைவர்களும் இந்நோயை கட்டுப்படுத்த அந்த மதத்தை பின்பற்றுவோரிடம் எடுத்துரைத்து பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க அறிவுறுத்துமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். और वैश्विक है, एक देश भी दूसरे देश को मदद नहीं कर पा रहा है. ऐसी स्थिति में सारे देशवासियों को इन दिक्कतों के बीच दृढ़ संकल्प के साथ இந்திய மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கொரோனா ஒழிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் மருத்துவர்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தினக்கூலி தொழிலாளர்கள், தொழில் நிறுவன ஊழியர்கள் முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்த்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர், அதற்காக அத்தியாவசியப் பொருட்கள் எல்லாம் கிடைக்காது என்று பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையோடு இந்த இயற்கை தாக்குதலை நாம் எதிர்கொண்டு இனிவரும் பண்டிகை நாட்கள் வரை பொறுமையும் அமைதியும் காத்து கொரோனாவை முறியடிப்போம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கொரோனா பாதிப்பால் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை சரி செய்வதற்காக பொருளாதார மீட்பு முனைப்புக் குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்த குழு கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு நிவாரணம் அளிக்கும் சிறப்பு திட்டத்தை அறிவிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளாா்.